இப்போ குக்கர்ல 2 ஸ்பூன் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஸ்பைசஸ் ஓல் ஸ்பைசஸ் ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணிரலாம். கூடவே ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிரீன் chili. நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இப்படி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத ஆட் பண்ணிக்கலாம். புலாவுக்கு எப்பவுமே வந்து ஆனியன் அதிகமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மீடியமில் வச்சு நம்ம இதை வந்து நல்லா வேக வைக்கலாம். இப்போ நான் ஸ்வீட் கார்னை வேக வச்சுக்கிறேன். 1.5 கப் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் வாட்டர் ஊற்றி நான் இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கிறேன். இப்போ இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி வேண்டாம். நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 1 கப் ரைஸ்க்கு 1 கப் வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கேன். தேங்காய் பால், தண்ணி இல்லைனா வெறும் மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. கொஞ்சமாக கொதிக்கட்டும். நான் பாஸ்மதி ரைஸை வந்து 15 மினிட்ஸ் நல்லா வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு 1/2 கப் வந்து தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே ஃபுல்லாக நான் கார்னை போட்டுடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். 1 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்மளோட கார்ன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.